வாய் துர்நாற்றம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, அது சரி பண்ணுறதுக்குள்ளான டிப்ஸ். வாய் துர்நாற்றம் அப்படின்னு எடுத்துட்டாலே அது வந்து பல வகையான காரணங்கள்னால வர்றது, சரிங்களா? ஒரு விஷயம் ரெண்டு விஷயமும் கிடையாது. நம்ம பல்லில் சொத்தை இருந்துச்சுன்னா வாய் துர்நாற்றம் வரும். அதாவது உமிழ்நீர் வந்து வாயில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா வாய் துர்நாற்றம் வரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோம்னா வாய் துர்நாற்றம் வரும். நம்ம ஒழுங்காக பல்லு விளக்கலைனா வாய் துர்நாற்றம் வரும், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ எந்த காரணம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் கம்மியாக இருக்கிறதுனால தான் வாய் துர்நாற்றம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதிகமாக வருது. ஏன் இந்த உமிழ்நீர் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறது இல்லை அண்ட் ஒழுங்காக தூங்கிறது இல்லை. ஸோ இந்த ரெண்டு ரீசன் தான் மேக்ஸிமம் உமிழ்நீர் கம்மியாகிறதுக்கு. ஸோ உமிழ்நீர் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் ரொம்ப அதிகமாகிறது. இன்னொன்று, இந்த உமிழ்நீர் கம்மியாகிறதுனால தான் உங்களுக்கு பல்ல சொத்தை வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உமிழ்நீர் அதிகமாகிறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக தண்ணி குடிங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 6 மணி நேரம் தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அடுத்த காரணம் வாய் துர்நாற்றம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். நம்மளை அறியாமலே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஸ்ட்ரெஸ் அதிகமாக என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் சுரக்கிறதும் கம்மியாகும். இந்த உமிழ்நீர் சுரக்கிறது கம்மியானோடனே உங்களுக்கு வாய் துர்நாற்றம் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி பண்ணால் நல்லா 6 மணி நேரம் நல்லா தூங்குங்க. யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈடுபடுங்க. இது பண்ணாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாக இருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொன்று, வாய் துர்நாற்றமும் அதனால் கம்மியாகும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பல்லு விளக்காதது, அவசர அவசரமாக பல்லு விளக்கிட்டு போகிறது. இதனால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் அழுக்கு நிறையா சேரும். அழுக்கு நிறையா சேர்ந்துச்சுன்னா அதனால் வாய் துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ ரெண்டு நிமிஷம் ப்ராப்பராக பல்லு விளக்கணும், நல்லா வாய் கொப்பளிக்கணும். பல்லு விளக்கும் போது மட்டும் இல்லை, சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பான முறையில் 1 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்லா வாய் கொப்பளிக்கணும். அப்படி கொப்பளிக்கும் போது உங்கள் பல்லு இடுக்கில் இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாமே வெளியே வரும், அதனால் வாய் துர்நாற்றமும் கம்மியாகும், சரிங்களா? வாய் துர்நாற்றம் போக்குறதுக்காக நிறைய பேர் சுவிங்கம்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க, நல்லது தான், தப்பு இல்லை. சுவிங்கம்ஸ் நீங்கள் எடுக்கும் போது சலைவேஷன் அதாவது உமிழ்நீர் சுரக்கிறது கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் அதை எவ்வளோ நேரம் நீங்கள் மில்லணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. சுவிங்கம்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அந்த சுவிங்கம்மை மெல்லணும். அதுக்கு மேலே நீங்கள் சுவிங்கம் மெல்லும் போது அதுவே உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கிடும். இந்த தாடை இருக்குது பார்த்தீங்களா, தாடையில் இருக்கிற இந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப தேய்மானமாக ஆரம்பிச்சிடும். தேய்மானம் ஆரம்பிச்சுன்னா இந்த உமிழ்நீர் சுரக்கிறது போய் தாடை வலி உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பபிள்கம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க.